வணக்கம். ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்கான கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கமான வீடியோ. ஸோ டுமாரோ நாளைக்கான ப்ரோக்ராம் ஷெடியூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது, தென் குறிப்பாக என்ன மொழியை தேர்ந்தெடுப்பது, இந்த முதன்மை தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன திறன்லாம் நமக்கு தேவை, கரண்ட் அஃபேர்ஸுடைய ரோல் என்ன, அதே மாதிரி தமிழ் தகுதித்தாளுடைய சவால்கள் என்ன, அதுக்கப்புறம் பழைய க்வெஸ்சன் பேப்பர் வந்து எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பற்றி தான் இது. ஸோ இதுதான் வந்து ஷெடியூல், சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூலை வந்து PDFல வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது, ரைட்? இப்போது இந்த மீடியம் ஆஃப் ரைட்டிங் செலெக்ஷன் அப்படிங்கிறதான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். இங்கிலீஷில் எழுதுகிறேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தமிழ் எழுதுகிறேன்னு முடிவெடுக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுதுகிறதா இங்கிலீஷில் எழுதுகிறதா அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதனால தான் முதல்ல இந்த லாங்குவேஜ் செலெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ரைட்? இப்போ இதுக்கு கீழே வந்து இந்த PDFல வந்து 126 பக்கம் இருக்கும். இதில் சிலபஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தலைப்பின் அடிப்படையில் சில கண்டென்ட் கொடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்குறோம். இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அர்பானிசேஷன் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கேள்வியும், சைல்ட் லேபர் தொடர்பான ஒரு கேள்வியும். இப்போ இதுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது, சோர்ஸஸ் அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த பர்டிகுலர் PDFல இருக்கும். இந்த PDFை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு, நான் மேலே சில கேள்விகள் கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த கேள்விகளை நீங்கள் தமிழ்லையும் எழுதி பார்க்கணும், இங்கிலீஷ்லையும் எழுதி பார்க்கணும், ரைட்? இது வந்து அர்பானைசேஷன் தொடர்பானது, நகர்மயமாதல் தொடர்பானது. இப்போது சைல்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்குறோம் இல்லையா, பைலிங்குவல் இருக்கும், ரெண்டுமே இருக்கும், இங்கிலீஷ்லேயும் சைல்ட் லேபர் இருக்கும், தமிழ்லேயும் சைல்ட் லேபர் இருக்கும். இதை படிச்சுட்டு ரெண்டு கேள்வியையும் நீங்கள் எழுதி பார்க்கணும். அப்படி கேள்வியை எழுதி பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச விஷயத்த உங்களால் பேப்பரில் எஃபெக்டிவாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதா, எழுத முடியுதா, நீ நினைக்கிறத ரொம்ப தெளிவாக சுருக்கமாக எழுத முடியுதா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். தமிழில் எழுதும்போதும் சரி, இங்கிலீஷில் எழுதும்போதும் சரி. அதே மாதிரி எழுதும்போது ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோவோட போகுதா, இல்லை அங்கங்கே ஸ்டக்காகி போகுதா, இல்லை வெக்காபுலரினால ஸ்டக் ஆகுறீங்களா, இந்த விஷயத்தை நோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கன்வே பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம், தமிழில் கன்வே பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம், இந்த ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் எழுதும்போது என்னென்ன சவால்களெல்லாம் எதிர்கொள்கிறீங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கான விடையை எழுதி, நானே கொஷின் கொடுத்துட்டேன் அப்போ அதை விட்டுருங்க, ரெண்டு கொஷினை எழுதி எனக்கு நாளைக்கு காலைக்குள்ளே 8 மணிக்குள்ளே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்லுவேன், ஓரியன்டேஷனும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ நாளைக்கான அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காலையில் 10:30. இப்போ இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 98 40 28 15 50 இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் இதோட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த PDFை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன், ரைட்? சரி, இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், சைல்ட் லேபர் அப்படிங்கக்கூடிய தலைப்பு கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம் நம்ம கிளாஸ்? ஸோ இதாக இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு ஒர்க் புக் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் வந்து ஃபாலோ பண்ணுவோம், சரியா? ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நீங்கள் படிக்கணும், இந்த டைமென்ஷனில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதன் மூலமாக உங்களால் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து மேனேஜ் பண்ண முடியும், ரைட்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது. இப்போ ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இல்லை, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைனும் இருக்கும். பட் இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே சேர்த்தே நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஷெடியூல் முன்னாடியே போட்டோம். பட் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனால் இது வந்து ஆன்லைன் மோடுக்கு போயிடுச்சு, திரும்ப ஆஃப்லைன் மோடுக்கு கன்வெர்ட் ஆயிரும் எப்போ கவர்மெண்ட் சொல்லுதோ. இது வரைக்கும் மொத்தம் 33 டெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போது ஆன்லைன் இதிலலாம் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, ஆன்லைனில் அவங்களுக்கு என்ன விஷயம்னா, உங்களுக்கு மெட்டீரியலே ஆன்சர் புக்லெட்லாம் கொரியர் பண்ணிடுவோம். ஃபீட்பேக் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டு எழுதி எனக்கு PDFஆக அனுப்பலாம், இல்லை கொரியரில் அனுப்பலாம், நான் எவால்வேட் பண்ணி உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து ஃபீட்பேக் கொடுப்பேன், ரைட்? இதுதான் வந்து ஷெடியூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லாம் இட் வில் பி வெரி கிளியர், ரைட்? இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது,
பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ரைட். ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர். நிறைய பேர் இதை பொலிட்டின்னு நினச்சிருக்கீங்க, இதை பொலிட்டிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் படிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி மாறும்னு காட்டுறேன். ஜென்ரலாக எவால்யூஷன் பற்றி இருக்கும். ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்திய நிர்வாகம் தொடர்பான அரசியலமைப்பின் வரைமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் தமிழ்னா தமிழ் கொடுப்போம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுப்போம், சரியா? ஸோ இது ஒர்க் புக்கு. இப்போது பர்டிகுலராக இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ஹேண்ட் அவுட் கொடுப்போம், அதுலேயே அதுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை வச்சு தான் என்ன நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். இப்போ 23rd கிளாஸ் அப்படின்னா இந்த இதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 29rd இருக்கும், சரியா? இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு 150 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு